வெல்ச்சம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெல்ச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். இது ஸ்வாதி, தாரா, முரளி. வள்ளுவன் வாக்கு பகுதியில் குரல், கருத்து, பொருள், பாடல் இதை அனைத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா இரண்டடி குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரண்டடிக்குள்ளே தாங்க மனிதனோட வாழ்க்கையே இருக்குது. பொதுவாக சந்தோஷமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில் எப்படி பயணிக்கலாங்கிறது திருவள்ளுவர் எழுதிய குறள்களை நம்ம படித்தாவே வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லுவாங்க. அந்த குறள்களையும் அதன் கருத்துக்களையும் அந்த பாடல்களையும் நமக்கு வழங்க வருகிறார். இதோ வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய குரல் ஒன்று பார்த்தோம். இன்று அடுத்ததாக வரும் குரல் அருள் அல்லது யாதினீர் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல். அருள் அல்லது யாதினில் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வூன் திணல். இதற்கு உரையாசிரியரின் உரை, கொல்லாமை அருளுடைமையாகும், கொல்லுதல் அருளற்ற செயலாகும், எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது. இதற்குரிய கவிதை, உலவுகின்ற எந்த உயிரையும் கொன்று கழிப்பது நல்லருள் இல்லை, தெளிவுடன் கொல்லாத பண்பே அருளாகும், ஊனறிந்தல் தொல்லுலகில் நல்லறம் அன்று. இதற்குரிய ஆங்கில விளக்கம், அப்சினன்ஸ் ஃப்ரம் கில்லிங் இஸ் கிரேஸ், கில்லிங் அண்ட் ஈட்டிங் ஃப்ளஷ் ஆர் நாட் கிரேஸ்ஃபுல் ஆக்ட்ஸ். இதற்கு மனமாற்றம் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்வு. அந்த குடும்பத்தில் யாரும் யாரையும் குறை கூறுவதில்லை, நிறைகளை பற்றியே பேசி மகிழ்வார்கள். வாரம் ஒரு முறை இரவு உணவுக்கு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உணவு மேசையில் பேசுவார்கள். நிறை குறைகள் அலசப்படும், யாரும் யாருடைய உரிமைகளில் தலையிடுவதில்லை. அந்த வீட்டின் கடைக்குட்டி விவேக் அனைவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்தார். 4 குழந்தைகள் 4 விதமான சமையலை சொன்னார்கள். அடுத்த நாள் என்ன வேண்டும் என்பதை விருப்பப்படி சொன்னார்கள். சமையலர் ஒரு தாளில் குறித்து கொண்டார். கடைக்குட்டி விவேக் பேசத் தொடங்கினான். அப்பா, இன்று என் தமிழ் வகுப்பில் ஆசிரியர் திருக்குறள் சொன்னார், இன்று புலால் மறுத்தல் அதிகாரம், அதில் வள்ளுவர் கொல்லாமை அருளுடைமையாகும், கொல்லுதல் அருளற்ற செயலாகும், எனவே ஊன் அருந்துதல் அறமாகாது என்று சொல்லியிருப்பதாக சொன்னார். இப்படி இருந்தால் இப்படி நன்மைகள் உண்டு என்று விளக்குகின்றார். அதை ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் நமது விருப்பம். எத்தனை நல்லொழுக்க பண்புகளை சொல்கிறது வள்ளுவம், அதை போல இதையும் சொல்கிறது. பள்ளியிலிருந்து வரும்பொழுது இதே சிந்தனையில் வந்தேன். எனக்கு நாளையிலிருந்து புலால் உணவு வேண்டாம். இந்தாப்பா விவேக், இது உன்னுடைய முடிவு. எந்த முடிவுமே அவரவராக எடுத்தால்தான் நிலையாக இருக்கும். இந்த வீட்டில் எங்களை சேர்த்து மொத்தம் 6 பேர். இதில் நானும் அம்மாவும் புலால் உண்பதில்லை. இப்போது உன்னையும் சேர்த்து 3 பேர்கள். நான் யாரையும் வற்புறுத்தவில்லை. உன் விருப்பம், உன் உணவு. வள்ளுவத்தை பின்பற்றுவது நல்லதுதானே. உனக்கு நடத்தின குரலையும் பொருளையும் சொல்லு கேட்போம். இதுதான் பாது, அருள் அல்லது யாதினில் கொல்லாமை கோரல், பொருள் அல்லது அவ்வோன் திணல். கொல்லாமை அருளுடைமையாகும், கொல்லுதல் அருளற்ற செயலாகும், எனவே ஊன் அருந்துதல் அறமாகாது. விவேக், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு பிடிக்கல, விட்டுட்டோம். இப்போ நீ சொல்ல போய் தான் இதில் இவ்வளோ இருக்குன்னு தெரியுது. சரி, இன்று இதுதான் குடும்பத்தின் கூட்டம், மீண்டும் அடுத்த வாரம் கூடும். நன்றி, நன்றி என்றார் அப்பா. அனைவரும் கலைந்து சென்றனர். இப்படி நாமும் மனமாற்றத்தை வைத்து ஒரு கொள்கையை, உணவருந்துதலை ஏற்றுக்கொண்டால் அது நல்லது. அதை விட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் கடைபிடித்து தான் ஆக வேண்டும் என்று வீட்டுக்குள் கூட நாம் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறி இன்று இந்த குரலுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். மதுரை பாபாராஜ்.